செயல்கள் செய்த இறைவனுக்கே நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி, நன்மைகள் செய்த இறைவனுக்கே. தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம், உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம், கோடைகள் பெறுவது தரும் வழியாம், கோடைகள் பெறுவது தரும் வழியாம், கூரையினை போக்கும் கோவழியாம், நன்மைகள் செய்த இறைவனுக்கே நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி, நன்மைகள் செய்த இறைவனுக்கே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இல்லங்களிலிருந்து காணொளி வழியாக இவ்வார ஞாயிறு திருப்பலியும் பதுவை நகர் புனித அந்தோனியார் நவநாள் மன்றாட்டு மாலை ஜபத்திலும் ஆவலோடு பங்கெடுக்க காத்திருக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எங்களோடு சேர்ந்து இந்த மன்றாட்டு மாலையிலும் புனிதரின் பிரார்த்தனையிலும் பங்கெடுக்க அன்புடன் அழைக்கிறோம். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோனியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றி உள்ளவர்களாய் வாழ கிருபை செய்தரல வேண்டுமென மன்றாடுகிறோம். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடல் ஒருத்து இறை அருளை நிறைய பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற கிருபை செய்தரல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணைநாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோனியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பழிவாழ்வு வாழவும் கிருபை செய்தரல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை வாக்கை வல்லமையோடு எடுத்துரைத்த புனித அந்தோனியாரே, நாங்களும் அருள் வாக்கை ஆர்வத்தோடு கேட்கவும் அதை கடைப்பிடிக்கவும் கிருபை செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்திலேந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ கிருபை செய்தரல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோனியாரே, இளைஞர்கள் இளம் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை துடைத்து நல்வழி காட்டிட கிருபை செய்தரல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு பெற்று இறை வழியில் நிலை பெறவும் கிருபை செய்தரல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கும் தற்போது உலகளவில் கொரோனா தொற்று நோயினால் மிகவும் பாதிப்புற்றுள்ள நோயாளிகளுக்கும் பூரண சுகம் கிடைக்க கிருபை செய்தரல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோனியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும்
எங்களுக்கு உதவியாயிருக்கவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவவும், தொழிலை ஆசீர்வதிக்கவும் கிருபை செய்தரல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். புனித அந்தோணியார் நோக்கி ஆற்றல் மிக்க மன்றாட்டு. இறைவனது இரக்கத்திற்கும் பேரன்பிற்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுங்கள். தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாயிருப்பீராக. நற்கருணைநாதர் மேல் பக்தியும் இறைவார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, எங்கள் மனக்கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்களை கைவிட்டு விடாதேயும். ஆமீன். புனித அந்தோணியார் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரம் பெற்றுத்தர உம்மை வேண்டுகிறோம். ஆமீன். பிரார்த்தனை பதிலுரை பாடலாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லவும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவை தாங்கிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை ஓட்டுபவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோய்களை தீர்ப்பவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச வைத்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடரை கேட்க வைத்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளின் தஞ்சமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை ஒழிப்பவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையின் லீலியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தபத்தில் வல்லவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொலைத்ததை மீட்டு தரும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயாளிக்கு ஆறுதலாயிருக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முக்தி பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமையின் இருப்பிடமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
அழியா நாவை கொண்ட புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீன்களுக்கு போதித்த புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தப்பியவரின் வழிகாட்டியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியங்களை செய்யும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மைகளை போதித்த புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடிமைகளை மீட்ட புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடல் அலையை தடுக்கும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீமைகளை அழிக்கும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே பாவம் அனைத்திலிருந்தும் எங்களை மீட்டருளும் ஆண்டவரே பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். அந்தோணியாரின் பக்தர்களாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவே தயவாய் செவிசாய் தருளும். நிறைவு ஜபம். தந்தையே இறைவா, புனித அந்தோணியாரின் உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டு உணரவும் செய்தரல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். மிக்கேல் அதி தூதரை நோக்கி ஜபம். அதி தூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். சாத்தானின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் சாத்தானை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட சக்திகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஜூன் 13 என்றாலே புனித
பதுவை அந்தோணியாருடைய திருநாள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நடைபெறுகிறது. இந்த திருப்பலியிலே புனிதர் அவர்களையும் நாம் நினைவு கூறுகின்றோம். ஆகவேதான் சற்று முன் நாம் புனிதர் பிரார்த்தனையும் அவர் புகழ் மாலையும் சொன்னோம். தூய ஆவியார் ஆலயம் கத்தோலிக்க தேவாலயம் ஜாசினிலிருந்து இந்த திருப்பலியானது இன்று ஒளிபரப்பாகுகிறது. இன்றைய திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுப்போர் திரு திருமதி நாசிமுத்து மார்கரேட், திரு திருமதி நேடன் இசபெல்லா, மகள் பிரிஸ்கா என், திரு திருமதி மரிசுசை அருளாயி, பிள்ளைகள் பமேலா என், திரேசா மற்றும் லியோனட், திரு திருமதி ஜஸ்டின் அனிதா, மகள் ஜக்கலின், திரு திருமதி ரூபன்ராஜ், எலிசபெத் மற்றும் மகன்கள் எரிக், செல்வெஸ்டர், ஏரன் ரிச். விசேஷ கருத்துக்காக 71வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் மதலிமுத்து அவருக்காகவும், ஜெசிகா ஃபிளமின்ராஜ் அவர்களுக்காகவும் பிளவின்ராஜ் குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கிறார்கள். நோயாளிகள் குணம் அடைய பிலோமினா ஜோசப் மற்றும் ஜேக்கப் மதலமுத்துடைய அவர்களுக்காக நிக்சன் ஸ்டெல்லா இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆத்மாக்கள் ராயப்பன், அந்தோணி மண்டோர், அந்தோணி முத்து, பிலோமினா, பாலாசாமி இவருடைய ஆத்மத்துக்காக அந்தோணி தெஹேலிருந்தும், சிசிலி அம்மாள் ராயப்பன், ஜான்சன் முனுசாமி, மரியம்மாள், ஆரோக்கியசாமி ராயப்பன் இவருடைய ஆத்மத்துக்காக மார்க்ரெட் முனுசாமி பொம்பானிலிருந்து ஒப்பு கொடுக்கிறார். எம் ஞானப்பிரகாசம் ரோபர்ட் ஞானப்பிரகாசம் ஆத்மத்துக்காக ரோபர்ட் புக்கி காஜாங்கிலிருந்து ஒப்பு கொடுக்கிறார். மதலமுத்து சௌரியம்மாள், குருசு முடியப்பன் இவருடைய ஆத்மத்துக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சிங்கராயன், எட்வின் ராயன், வினோத் செபத்தியம்மா இவருடைய ஆத்மத்துக்காக ஆண்டி வில்லியம் ஒப்பு கொடுக்கிறார். இந்த திருப்பலியை இல்லங்களிலிருந்து பங்கெடுத்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினே
இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டு உணரவும் செய்வீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனிக்கொம்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்தொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ராயலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த சேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது பெயரை பாடுவது உன்னதரே. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிரலாமையையும் எடுத்துரைப்பது நன்று.
பேரிச்சை மரமென செழித்தோங்குவர், லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்போர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். உமது பெயரை பாடுவது உன்னதரே அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர், என்றும் செழுமையும் பசுமையுமாய் இருப்பர். ஆண்டவர் நேர்மை உள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பார். உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று, உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று, உன்னதரே நன்று. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம், இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராயிருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்று கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா. இறைவாக்கு வித்தாகும் கிறிஸ்துவே விதைப்பவர், அவரை கண்டடைகிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. 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 ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம்
தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழல்களில் தங்கி கூடி தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 11 வாரத்தின் வாசகங்கள் அனைத்துமே மிகவும் இன்றைய திருநாளுக்கு பொருத்தமான வாசகங்களாகவே இருக்கின்றன. முதல் வாசகத்திலே எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. 17 அதிகாரம் திருவசனம் 22-24, இதிலே வாழ்க்கையில் நாம் தோல்வியை தழுவும் போது துவண்டு விடாமல் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் தோல்வியை தழுவும் போது துவண்டு விடாமல் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும். இதோ இந்த கொரோனா காலங்களிலே நாம் தோண்டு போகின்றோம். அநேக சமயங்களில் முடக்கப்படுகின்றோம், வீட்டிலே அடைக்கப்படுகின்றோம், வேலையில்லா திண்டாட்டம், பிள்ளைகள் பள்ளிகளுக்கு போக முடியவில்லை, நாமும் அங்கும் இங்கும் போக முடியவில்லை, ஆலயங்கள் கூட திறக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் தோல்வியாக நினைப்பதெல்லாம் நமக்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற ஒரு நல்ல நிகழ்வாக அமைய நம்மை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். ஆகவே இன்றைய முதல் வாசகம் நம்பிக்கை எழுந்து போன இஸ்ராயேல் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. அந்த இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனாவுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். அங்கே அவர்கள் அடிமைகளாக அந்த நாட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள். அந்த மக்கள் மீண்டும் தங்கள் தாயகம் திரும்புவர் என்ற நம்பிக்கையை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கிறது. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். ஒரு மரத்தை வெட்டிவிட்டாலும் அதன் அடிமரம் தளிர்விட்டு மீண்டும் மரமாகும். அதுபோல இஸ்ராயேல் மக்கள் பல்வேறு நாடுகளில் சிதறுண்டு போனாலும் அவர்களில் எஞ்சி இருப்பவர்கள் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவர் என்பது இறைவாக்கினர் எஸ்ஐயா கூறும் இறையில். ஆக இன்றைய பதிலுரை பாடல் கூட நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோயிலின் முற்றங்களில் செழித்து ஓங்குவர் என்று கூறுகிறது. இவ்வாறு சங்கீதக்காரர் பாடுகிறார். திருப்பாடல் 92 திருவசனம் 13. கடவுளை நம்புவோர் செழித்தோங்குவர். அவர்கள் பட்டமரம் தளிர்ப்பது போல புத்துயிர் பெறுவர். இது கடவுளின் செயல், நமது கண்ணுக்கு வியப்பளிக்கும் செயல். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மேலும் இன்றைய நற்செய்தியில் இறையாட்சியின் வளர்ச்சியை குறித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதை உவமை மூலம் விளக்குகிறார். 4 நற்செய்திகள் இருக்கின்றன, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதிலே இந்த மார்க்கு நற்செய்தியில் மட்டுமே இந்த உவமையை காண கிடக்கிறது. நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை முளைத்து வளர்ந்து பலன் தருவது அவ்விதையை விதைத்தவரை பொறுத்ததன்று. அது தன் இயல்பிலேயே வளர்ந்து பலன் தருவது உறுதி. ஆக அவ்வாறே இறை அரசின் வளர்ச்சியை எவரும் தடை செய்ய முடியாது. கடவுளுடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, கடவுள் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஆகவே கடவுளின் வார்த்தையை போதிக்கும் பொழுது, அதை நாம் உச்சரிக்கும் பொழுது, அந்த வார்த்தையின் நாம் செவிமெடுத்து அதன்படி வாழ முற்படும் பொழுது இறைவன் நம்மோடு இருந்து செயல்படுகிறார். இதை பவுலடியார் இன்னும் தெளிவாக தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதம் 2 அதிகாரம் 2:9 இவ்வாறு கூறுகிறார். சிறையில் அடைக்கப்பட்ட திருத்தூதர் பவுல் கூறுகிறார், கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது, கடவுளின் வார்த்தையை அடக்கி வைக்க முடியாது.
ஏதோ வாரந்தோறும் நாம் கோவிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். இப்பொழுது போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இல்லத்தில் இருந்தவாறே இன்று இந்த காணொலியின் வழியாக திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிறீர்களே. இது இன்றைய இந்த பவுலடியாரின் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறது. கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. ஆலயத்துக்கு சென்று தான் கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும் என்று அல்ல, வீட்டில் இருந்தவாறே இந்த திருப்பலியின் வழியாக இறை வார்த்தையை கேட்கிறீர்கள். ஒருவருக்கொருவர் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியம் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறீர்கள். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருப்பணியாளர்களை நற்செய்தியாளர்களை சிறைப்படுத்த முடியும். குருவானவர்களை திருப்பலி வைக்க முடியாமல் தடுக்க முடியும். ஆலயங்களை மூட முடியும். ஆனால் நற்செய்தியை எவரும் சிறையிட முடியாது. நற்செய்தி என்பது என்ன? நற்செய்தி என்பது இயேசு ஆண்டவர் தான். குட் நியூஸ் அப்படின்றது இயேசுவே தான். அந்த இயேசு எங்கும் எல்லா இடத்திலும் இருக்கின்றார். காற்று அது விரும்பும் திசையிலே வீசுவது போல ஆவியாரும் அவர் விரும்பும் திசையிலே வீசுவார். ஆவியாரின் செயல்பாட்டை எவரும் தடை செய்ய முடியாது. இதை இயேசுவே யோவான் 3:8 சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எத்தகைய எதிர்ப்பையும் கண்டு அஞ்சாமல் நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். யாரை போல? இன்றைய திருநாளின் நாயகன் அந்தோனியாரை போல. நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுள் விளையச் செய்தார் என்று பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 3:6 சொல்லுகிறார். எனவே நடுவதும் நீர் பாய்ச்சுவதும் நமது கடமை. மக்களை சந்திப்பதும் அவர்களுக்கு கடவுளுடைய சிந்தனையை அவர்கள் உள்ளத்திலே ஊற்றுவதும் நம்முடைய வேலை. கடவுளை பற்றி மற்றவரும் பகிர்ந்து கொள்வது பேசுவது நம்முடைய வேலை. இதைதான் புனித அந்தோனியாரும் செய்தார். ஆனால் விளையே செய்வது, கடவுளின் வார்த்தை நம்மளுக்குள் இருந்து செயல்பட செய்வது அந்த இறைவன் தான். தூய ஆவியானவர் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கிறது என்று ரோமர் கடிதம் 5:5 பவுலடியார் அழகாக சொல்வார். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரி, இன்றைய நற்செய்திலே இறையாட்சியின் வளர்ச்சியை கடுகு விதை மூலம் கிறிஸ்து விளக்குகிறார். கடுகு விதை ஒரு சிறிய விதை. அந்த சிறிய விதை மண்ணில் போட்டவுடனே அது ஒரு கொடியாக மாறி அது ஒரு மரத்திலே சுற்றி வரும் பொழுது அதில் இருக்கின்ற விதைகள் எல்லாம் கொத்தி சாப்பிட பறவைகளெல்லாம் வருமா? வானத்து பறவைகளெல்லாம் அந்த விதையை தேடி வருவது போல நாம் விதைக்கின்ற அந்த இறைவனின் சிறிய வார்த்தை வளர்ந்து பெரிய மரமாகி இறை வார்த்தை எங்கும் பரவ வேண்டும். அகில உலகமெங்கும் பரவ வேண்டும். போர்த்துகல் நாட்டிலே, ஸ்பெயின் என்ற இடத்திலே, லிஸ்பன் என்ற இடத்திலே, போர்த்துகல் நாட்டிலே லிஸ்பன் என்ற இடத்திலே பிறந்தார் தோமையார். அந்தோனியார் பிறந்தார். அதன் பிறகு அவர் பணி செய்வதற்காக அவர் இத்தாலி தேசத்தில் பதுவை என்ற இடத்துல அவர் பணிபுரிந்தார். அதனால் அவருக்கு பதுவை அந்தோனியார் என்ற பெயரும் வந்தது. ஆகிய சிறிய மந்தையை அஞ்சாதே, சிறு மந்தையை அஞ்சாதே என்று சொன்னார் இயேசு ஆண்டவர். 12 தேர்ந்தெடுத்தார். 12 சீடர்கள் வழியாக இறையாட்சி அவர் தொடங்கினார். அந்த 12 தேர்ந்தெடுத்த வேளையிலே 72 தேர்ந்தெடுத்து இருவர் இருவராக அனுப்பினார் தாம் போக வேண்டிய இடங்கள் எல்லாம். அந்த 72 இந்த 12 சேர்ந்து இயேசு விண்ணகம் சென்றபொழுது 120 அன்னை மரியாளோடு அந்த மாடி வீட்டிலே 10 ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். பெந்தகோசு திருநாளின் போது 3000 கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். திருச்சபை பிறந்தது அன்று. அதன் பிறகு 5000 இப்படி உலகத்தின் எல்லை வரையில் இன்று எல்லா நாடுகளிலும் எல்லா மொழிகளிலும் எல்லா பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் நற்செய்தி வேரூன்றி இருக்கிறது. இது கடவுளின் செயல், நம்ம கண்ணுக்கு வியப்பளிக்கும் செயல். ஆகவே நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் என்பது ஒரு அருமையான அந்தோனியார் பாடல். இன்றும் அந்த பாடலை நாம் திருப்பலியின் இறுதியிலே பாடவிருக்கிறோம். அருமையான பாடல். ஆகவே தூய ஆவியானவர் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த பேச்சும் ஒருவருக்கு அறிவு செறிந்த சொல்வளத்தையும் அற்புதம் செய்யும் இறை நம்பிக்கையை கொடுக்கும் காரியங்களெல்லாம் செய்வதற்கும் பிணி தீர்க்கும் அருள் கொடைகளையும் கொடுப்பார் என்று பவுலடியார் 1 Cor 12 சொன்னார். இந்த கொடைகளெல்லாம் அதிகமாக பெற்று ஒரு சிறந்த குருவாய், வல்லவராய், சிறந்தவராய், பரிசுத்தராய் வாழ்ந்தவர்தான் பதுவை அந்தோனியார். அவருக்கு இன்று நாம் விழா எடுக்கின்றோம். அவர் 15 குருமடத்துக்குள்ளே படிக்க சென்றார். அகஸ்தினார் சபையிலே சேர்ந்தார். அந்த சபை ஜெபிக்கும் சபையாக இருந்தனால் இவர் பிரசங்கிக்க வேண்டும். குறிப்பாக இஸ்லாமியர்கள் வாழும் மொரோக்கோ என்ற அந்த ஆப்பிரிக்கா நாட்டுக்கு சென்று நற்செய்தி பரப்ப வேண்டும். வேத சாட்சிகளாக பிரான்சிஸ்கன் மிஷினரிஸ், அதாவது
பிரான்சிஸ்கு சபையை சேர்ந்த மத போதகர்கள் இறை சாட்சியாக இறந்து போனது போல நாமும் தாமும் நற்செய்தி அறிவித்து நற்செய்திக்காக வாழ்வு கொடுத்து சாக வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு, அந்த ஆசையோடு, அந்த ஆதங்கத்தோடு இவரும் சென்றார் அந்த ஊருக்கு. பிரான்சிஸ்கன் சபையிலே தமது 25வது வயதிலே சேர்ந்து பிரான்சிஸ் சபையின் வழியாக அவர் அந்த ஊருக்கு போனார். போன இடத்துல அவருக்கு வியாதி, அந்த நாட்டிலே தொடர்ந்து பணியாற்ற முடியவில்லை. மீண்டுமாக போர்த்துகளுக்கு திரும்பி வரும்போது வந்த கப்பல், பாய்மர கப்பல் திசை மாறி புயலில் சிக்கி அலைகழிக்கப்பட்டு அது சிசிலி என்ற ஒரு தீவின் பக்கம், அது இத்தாலி தேசத்தின் பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் போய் அந்த கரை தட்டியது. அங்கே அவர் தங்கி கொஞ்ச நாள் பணி செய்தார். அங்கே அவர் ஒரு ஆசிரமத்தில் தங்கி கொண்டு அந்த குரு மாணவர்களுக்கு படித்து கொடுத்து கொண்டும் சமையல் செய்து கொண்டும் மற்ற வீட்டு வேலைகளில் தோட்ட வேலைகளில் செய்து கொண்டும் இருந்தார். ஒரு நாள் அங்கே ஒரு ஆலயத்தில் போதிப்பதற்கு ஒரு போதகர் இல்லாமல் போன ஒரு சூழ்நிலையில் இவர் அங்கே போதிக்க அனுப்பப்பட்டார். அன்றுதான் அவரிடம் இருந்த அந்த திறமை வெளிப்பட்டது. பவுலடியார் சொன்னாரே, 1 கொரிந்தியர் 12:4, அருங்கொடைகள் பல உண்டு ஆனால் தூய ஆவியர் ஒருவரே, திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு ஆனால் ஆண்டவர் ஒருவரே என்று சொன்னாரே, அந்த ஆவியானவர் அவரை ஆட்கொண்டு அவர் ஒரு சிறந்த போதகராக மாறினார். இவருடைய திறமையை கண்ட அந்த பிரான்சிஸ்கு சபையாரை நிறுவிய பிரான்சிஸ்கு அவர்கள் இவரை ஒரு போதகராக நியமித்தார். இத்தாலி தேசத்திலே பல இடங்களுக்கு சென்று போதித்தார். அற்புதங்கள், அருங்குறிகள், அடையாளங்கள் நிறைய இவர் வழியாக நடந்தது. பேய்களை ஓட்டினார், நோய்களை போக்கினார், குருடரின் கண்களை திறந்து வைத்தார், மீன்களுக்கும் போதித்தார். கழுதை கூட நற்கரணை மண்டியிட்டு இயேசு அதில் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அவருடைய விசுவாசம் சிறந்து விளங்கியது. காணாமல் போன பொருட்களை எல்லாம் அவர் வழியாக கண்டெடுக்கும் ஒரு திறமையை இறைவன் அவருக்கு கொடுத்திருந்தார். அற்புதமான ஒரு புனிதர் அவரை இன்று நாம் அவருக்காக இன்று நாம் இந்த விழா எடுக்கிறோம். ஆகவே அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்து அளிக்கிறார். புனித அந்தோணியாருக்கு கொடுத்த அந்த வரத்தை இறைவன் நமக்கும் கொடுக்கிறார், ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். தூய ஆவியானவரை ஞானஸ்நானத்தின் வழியாக பெற்ற நாம் அந்த ஆவிக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படுகின்றோம். கொரோனா வந்தா என்ன, கொரோனா இன்னொரு கொரோனாவும் வருதாமே, புதுசாக ஒன்று வருதான், ஆப்பிரிக்கா என்னது வீரியன் ஒருத்தர் வராராம். அதை எது வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நாம் ஆண்டவரோடு இருப்போம். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை நாம் நினைச்சு பார்க்கும் பொழுது இவர் தன்னுடைய 1221 தமது இவர் இறந்து போவார். இவர் 36வது வயதிலே இவர் இறைவனடி சேர்ந்து விடுவார். 1231 ஏறக்குறைய ஒரு 12 தான் குருவானவராக இருந்தார். ஆனால் 11 இவர் முத்திப்பேறு பெற்று புனிதர் பட்டம் பெற்றார், புனிதரானார். 32 பிறகு அவர் புதைக்கப்பட்ட புதைக்குழியை தோண்டும் பொழுது அவருடைய நாக்கு மட்டும் அழுகாமல் அப்படியே இருந்ததாம். அது பதுவையில் இன்றும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி அற்புதமான அந்த புனித அந்தோணியாருடைய திருநாளை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இவர் சேன்ஸ் ஃபார் ஆல் சீசன் என்று சொல்லுவார்கள். எல்லா சூழ்நிலைக்கும் எல்லாருக்கும் ஒரு புனிதராயிருக்கிறார். இவர் ஜெபிப்பார் இறைவனை முழுமையாக நம்பினார், நல்லது நடக்கும் என்று எப்பொழுதும் மக்களுக்கு சொன்னார். ஆகவே நாமும் ஜெபிப்போம் நம்புவோம், நல்லது நடக்கும் என்று நம்புவோம். ஆகவே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. தோமையார் அந்தோணியார் நினைச்சாரு ஆப்பிரிக்காவுக்கு போவோம்னு, நினைச்சாரு, அது ஒன்றும் நடக்கலை. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. ஆப்பிரிக்காவுக்கு சென்று இஸ்லாமியருக்கு போதிக்கணுன்ற எண்ணம் அவரிடம் இருந்தாலும் அந்தோணியாரிடம் அது நிறைவேறவில்லை என்று அவர் வருத்தப்படவில்லை. அவர் எங்கிருந்தாரோ அங்கு ஒரு சிறந்த போதகராக இருந்தார். முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. முடிந்த கதை தொடராது கடலுடைய அகராதியில், ஆனால் நம்முடைய டைரியில் அந்த தொடர்ந்த கதை முடியாது. இந்த COVID-19 இன்னும் முடியல, 1 ஆகி சொச்சமாகிவிட்டது. இன்னும் எவ்வளவு காலமோ தெரியவில்லை, எவ்வளவு காலம் தெரியவில்லை. எங்கே வாழ்க்கை தொடரும், அது எங்கே எப்படி முடியும் யாருக்கும் தெரியாது. இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும்.
இந்த அருமையான பாடல், இந்த பாடல் நெஞ்சிலூர் ஆலயம் என்ற திரைப்படத்தில் ஒலித்த இந்த அருமையான பாடல் நமக்கு ஒரு பெரிய தத்துவத்தை கொடுக்கிறது. ஆகவே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, எது நடந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் அந்தோணியார் எனக்காக பரிந்து பேசுகிறார். இப்படிப்பட்ட அருமையான அந்தோணியாரை கொடுத்த ஆண்டவர், நமக்கு பல புனிதர்களை கொடுத்தவர். இந்த அந்தோணியார் வழியாக நம்மை மென்மேலும் இன்னும் நம்மை ஆசீர்வதிக்கவும், நமக்கு அந்தோணியார் ஒரு புனிதர், ஒரு நல்ல பரிந்துரையாளராக இருக்கவும் இந்த திருப்பலியின் வழியாக அவரிடம் இன்னும் ஆழமாக வேண்டிக் கொள்வோம். ஆமேன். எழுதி நிற்போம். கடவுளை நம்புகிறேன், பொருளானவர், இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன, மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திரு தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவம் மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று யோவான் 14:14 இயேசு ஆண்டவர் சொன்னதாக யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். என் பெயரால் எதை கேட்டாலும், ஆகவே இயேசுவின் பெயரால் நாம் எதை கேட்டாலும் தந்தையாகிய இறைவன் நமக்கு அதை அருள்வார் என்பதை உணர்ந்து மன்றாடுவோம். நம் திருத்தந்தை, ஆயர்கள், அர்ப்பணியாளர்கள், துறவர சகோதர சகோதரிகள் யாவரும் திருமறையில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு இறை தூதர்கள் போல் திகழ அருள் வேண்டி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். தேவ அழைத்தலுக்காக குருமடத்தில் மற்றும் பங்கில் இருக்கும் இளைஞர்களை விசேஷமாக அழைத்து அவர்கள் பக்தியிலும் இறை வார்த்தையை தியானிப்பதிலும் நற்கருணையில் பங்கு பெற்று உம் பணிக்கு அவர்களை தயார் செய்ய அருள் வேண்டி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். உலகையே ஆட்டி படைக்கும் உயிர்கொல்லி நோயான கொரோனா தொற்றிலிருந்து உலக மக்கள் விடுபட உம்முடைய இரக்கத்தை வேண்டி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். எங்கள் பங்கு திருச்சபை தலைக்கவும் நாடு செழிக்கவும் நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும் எங்கள் குடும்பங்களையும் தொழில்களையும் ஆசிரித்து வரல உயிர்த்த இறைவனை வேண்டி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். துன்பம், பிணி, வறுமை, சிறுமை ஆகியவற்றை நலிந்து போயிருக்கவருக்கு உதவி அருளும். அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும். நோயாளிகளுக்கு உடல் நலம் கொடுத்து விசுவாசத்தில் அவர்கள் வாழ வேண்டி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே. ஆமீன். Thank you.
சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும், அதாவது என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திருச்சபை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்கள் இனத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்ப ரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுதர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும், குறிப்பாக புனித பதுவை அந்தோனியாரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: உன்னத
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பெர்னட் போல், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இந்த உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ராயப்பன், அந்தோணி மண்டோர், அந்தோணி முத்து, பிலோமினா, பாலாசாமி, சிசிலி அம்மாள் ராயப்பன், ஜான்சன் முனுசாமி, மரியம்மாள், ஆரோக்கியசாமி ராயப்பன், ஞானப்பிரகாசம், மதலமுத்து, சவரியம்மாள், குருசு, முடியப்பன், சிங்கராயன், எட்வின் ராயன், வினோத், செவத்தி அம்மா என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கோவிட்19 என்னும் இந்த தொற்றால் அகால மரணமுற்ற அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிய நூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும், விசேஷமாக புனித பதுவை அந்தோணியாருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமறல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம்
துணிந்து பாடுவோ. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என ஓற்ற பெரு உணவை எங்களுக்கு தாரோ, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயோ. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் ஆட்சியும் என்று நமக்கு கூறியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போகும் இறைவனின் செம்மறியே இரக்கம் வை, உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே இரக்கம் வை, இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியாரோ. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, உள்ளத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். முடிவில்லா அன்புக்குரிய இயேசுவே, நற்கருணையில் நீர் மெய்யாகவே எழுந்தருளிருக்கின்றீர் என்று நம்புகின்றேன். அனைத்துக்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை என் ஆன்மாவில் ஏற்க ஆவலாயிருக்கிறேன். இந்நேரத்தில் நான் உம்மை பெற இயலாது என்பதால் ஆன்மீக ரீதியில் நீர் என் இதயத்துக்குள் வாரும். நீர் இங்கே உடனிருப்பதாக நான் நினைத்து உம்மை தழுவி என்னை முழுவதுமாக உம்மோடு ஒன்றிக்கிறேன். உம்மிடமிருந்து எம்மை பிரிக்க ஒருபோதும் அனுமதியாதீர். ஆமீன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மேல் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.